ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சூட ஒரு காஃபியோட ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்க. வாங்க, அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக நறுக்கிக்கோங்க. இப்போ அதையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி இப்போயே தெளிக்க வேணாம், வெங்காயத்தில் வந்து நிறைய தண்ணி வரும், ஸோ அது நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம அந்த தண்ணி போகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம். ஸ்டார்டிங்கே நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கூடவே வந்து இப்போ தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம், சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை 1 கொத்து, சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஹவர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கலாம். எல்லா மாவுலையும் படுற மாதிரி கொஞ்சமாக தண்ணி செலுத்தி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா 1 பச்சை மிளகாயும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம பிச்சு, இப்படி இந்த மாதிரி பிச்சு போட்டால் கீழே உதிர மாதிரி இருக்கணும், அந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே 10 நிமிஷம் வந்து விட்டுறலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து 1 பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். இன்னும் நல்லா கஞ்சி ஒன்று போட்டு பார்க்கலாம், பொரிஞ்சதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வருங்க, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை காலத்தில் ஈவினிங்காக சாப்பிட்றதுக்கு நமக்கு சூடாக ஏதாச்சும் சாப்பிடும் போல் தோணும், அப்போ டக்குன்னு நம்மக்கிட்ட ஆனியன் இருந்தால் போதுங்க. அப்படியே இந்த மாதிரி வந்து 1 பக்கோடா பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். நல்ல பொன்னிறமானதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நல்லா சவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு 1 பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நல்லா எண்ணெயெலாம் வடிக்கிறச்சு பார்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதேமாதிரி நம்ம வச்சுருக்கிற மாவு எல்லாத்துலேயும் அந்த ஆனியன் பக்கோடா ஃபுல்லாத்தையும் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. இது அழகாக ஈவினிங் டயத்தில் சூடாக வச்சு 1 கப் காஃபியோடு நம்ம அப்படியே மழை பெய்யும் போது சூப்பராக இருக்குங்க சாப்பிடும்போது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching. Bye.